பிரச்சனை நிகழ்ந்துள்ள முதலாவது ஒற்றிய ட்ரெயின். ஒற்றிய ட்ரெயினை பயன்படுத்தி சேர்வை அல்லது மூலக்கூறு ஒன்றில் உள்ள அணுக்கள் அல்லது அயன்களில் இடமாற்றப்படும் இலத்திரன்களின் எண்ணிக்கையை கணிக்கலாம். எவ்வளவு எவ்வளவு இலத்திரன்கள் சேர்வையில் அல்லது மூலக்கூறிலிருந்து இலத்திரன்கள் இடமாற்றப்படுதுன்னு சொல்லி நாங்கள் ஒற்றியற்ற எண்ணை பயன்படுத்தி கணிக்க போகிறோம். அதே மாதிரி ஒற்றியற்ற எண்ணானது ஒரு ரசாயன சேர்வையில் உள்ள அணு ஒன்றிலிருந்து இழக்கப்பட்ட அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட இலத்திரன்களின் எண்ணிக்கையை விளங்கி கொள்ள உதவும். இங்கே நாங்கள் ஒற்றியற்றையும் கணிக்கக்குள்ள எல்லா பிணைப்பையுமே அயன் பிணைப்பாக தான் கருதுவோம். ஏனென்றால் இங்கே உண்மையில் ஒரு அணு வந்து இலத்திரனை இழக்கிறது அல்லது ஏற்றுக்கொள்கிறத வச்சு தான் நாங்கள் இங்கே ஒற்றியற்றையினை பற்றி கழிச்சிட்டு போகிறோம். இதில் பார்க்கும் பங்கிட்டுவலு பிணைப்புகள் இருக்குமெண்டா, அயன் பிணைப்புண்டா ஓகே, ஒரு இலத்திரன் இழக்கப்படுறது இல்லாட்டி ஒரு இலத்திரன் ஈர்க்கப்படும் போது ஒரு இலத்திரனை ஏற்றா ஒற்றியற்றை என்னென்ன இழந்தா ஒற்றியற்றை என்னென்னு நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இதே பங்கிட்டு வலு பிணைப்புகள்ண்டா அது எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். இதில் பார்ப்போம் ஒத்த அணுக்களால் உருவாக்கப்பட்ட பங்கிட்டு வலு பிணைப்புகள் இருக்கு. இப்போ ரெண்டு ஒரே மாதிரியான உதாரணமா F2 இருக்குது, இல்லாடி H2Cl, இப்படி ஒத்த அணுக்களால் உருவாக்கப்பட்ட பங்கிட்டு வலு பிணைப்புகளுக்கு ஒற்றியற்றேன் எப்படி இருக்கும்னு பார்த்துருவோம். இந்த F2வை பொறுத்த வரைக்கும் ரெண்டு F மூலக்கூறுகள் பங்கிட்டு வலு பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருக்கும். இவங்களுக்கு இடையில மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் இல்லை. மின்னெதிர்த்தன்மைன்னா புனைப்பு ஜோடி இலத்திரன்களை தன்னிடம் கவர்ற ஆற்று. அப்ப இந்த புனைப்பு ஜோடி இலத்திரன் எங்க இருக்குமெண்ணா ரெண்டு பேருக்குமே நடுவுல இருப்பாங்க. ரெண்டு பேர் ஒத்த இலத்திரனும் பங்கிட்டு வலு புனைப்பு கொண்ட இலத்திரனும் நடுவுல இருக்கும். அப்ப இவருக்கும் எந்த விதமான ஏற்றமும் தூண்டப்படாது, இவருக்கும் எந்த விதமான ஏற்றமும் தூண்டப்படாது. அப்ப ஒத்த அணுக்களால உருவாக்கப்பட்ட பங்கிட்டு வலிச்சி சேர்வைகளுக்கு ஒற்றியற்றே பூச்சியமா இருக்கும். இதே வேறுபட்ட அணுக்களால ஒவ்வாத அணுக்களால உருவாக்கப்பட்ட பங்கிட்டு வலு பிணைப்புகளுக்கு எப்படி ஒற்றியற்றேன் இருக்க போகுதுன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு HCl எடுத்துருவோம், இல்லாட்டி HF நான் எடுத்துருக்கேன், குளோரின் போட்டதால HF. ரைட், HF இருக்குதுண்டா. இப்போ பாருங்க மின்னெதிர்த்தன்மை யாருக்கு கூடன்னா குளோரினுக்கு. இப்போ குளோரினுக்கு மின்னெதிர்த்தன்மை கூட என்றதால, குளோரினுக்கு மின்னெதிர்த்தன்மை கூட என்றதால புனைப்பு ஜோடி இலத்திரன்கள் குளோரினுக்கிட்ட நிற்கும். இப்போ குளோரினுக்கு ஒரு டெல்டா மைனஸ் என்ற ஒரு ஏற்றம் ஒன்று தூண்டப்படும். டெல்டா வந்தா தூண்டப்பட்ட ஏற்றம். அப்போ இவருக்கு மைனஸ் தூண்டப்படும். அதே மாதிரி இவர்ல இருந்து இலத்திரன் போனத்தால இவருக்கு டெல்டா பிளஸ் என்று ஏற்றம் தூண்டப்படும். அப்போ இவருக்கு மைனஸ் ஒற்றியற்றேன் ஆகவும் இவருக்கு பிளஸ் ஒற்றியற்றேன் ஆகவும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதே மாதிரி எல்லாத்தையுமே பார்த்தோம்டா, அதாவது யாருக்கு மின்னெதிர்த்தன்மை கூடுதலா இருக்குதோ அவருக்கு மைனஸ் ஆகும், யாருக்கு மின்னெதிர்த்தன்மை குறைவா இருக்குதோ அவருக்கு ஒற்றியற்றேன் பிளஸ் ஆக இருக்க போகுது. அடுத்தது அணுக்கள் அல்லது அயன்களால் வெளிக்காட்டப்படும் வேறுபடும் ஒற்றியற்ற எண்கள். இப்ப எந்த மூலகத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றாலும், எந்த மூலகம் என்றாலும் அது மூலக நிலையில் அவருடைய ஒற்றியற்ற எண் எப்படி இருக்குமெண்டா பூச்சியமா தான் இருக்கும். உதாரணத்துக்கு சோடியத்தை எடுத்துக்கொள்ளுங்க, ஹீலியத்தை எடுத்துக்கொள்ளுங்க, ரசம், N2, எந்த மூலகம் என்றாலும் அது மூலக நிலையில அவருடைய ஒற்றியற்ற எண் பூச்சியமா இருக்கும். யாரோடையாவது சேர்வைக்கு போனா தான் அவங்க ஒற்றியற்றேன் மாறப்போகுது. ஓகே, அப்போ மூலக நிலையில எல்லா அணுக்களுக்குமே ஒற்றியற்றேன் பூச்சியம். அதே மாதிரி ஓரணு அயன், இந்த சோடியம் வந்து ஒரு இலத்திரனை இழந்துட்டேன்னு வைங்க, ஒரு இலத்திரன் கண்ட வெளியால இருக்கிற ஊட்டில் இருக்கிற ஒரு இலத்திரனை இழந்துட்டாரண்டா, இப்படி இருக்கிற இலத்திரன் அவர் இழந்துட்டாருன்னு சொன்னான். இலத்திரனை இழந்துட்டா அவருக்கு ஒற்றியற்ற என்னென்ன வரப்போகுதுன்னா பிளஸ். என்னன்னா கருவிட அளவு கூடிடும். நார்மலாக பார்த்தீங்கன்னா சோடியத்துக்கு கருவில 11 கரு இருக்கும், 11 புரோட்டன் இருக்கும், அது பிளஸ் வெளியால இருக்கும். 11 கருவும் 11 இலத்திரனும், 11 பிளஸ்ஸும் 11 இலத்திரனும் ஏற்றங்களை சமனாக வச்சுட்டு இருக்கும். வெளியால ஒரு பிளஸ் போயிடுமெண்டா. இப்போ பார்த்தீங்கன்னா 11 பிளஸ்ஸும் 10 இலத்திரனும் வந்துடும். 11 பிளஸ்ஸும் 10 இலத்திரனும் வருமெண்டா இங்கே என்ன நடக்கும்னா பிளஸ் அளவு கூடிடும். அப்போ அவர் ஒரு இலத்திரனை இழந்தா +1 என்ற ஒரு ஒற்றியற்ற நிலையை பெறுவார். ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் வெளியூட்டில் 2 இலத்திரன் வச்சிருக்கும். அப்போ 2 இலத்திரனையும் இழக்கும்னா O2-. கல்சியத்திலே சரி 2 இலத்திரன் போதாம இருக்கும் ஆக்சிஜனுக்கு. அப்போ ஆக்சிஜன் அந்த 2 இலத்திரனையும் ஏற்று O2-ஆக மாறிடும். கல்சியம் வெளியோட்டில் 2 இலத்திரன் வச்சிருக்கும், அந்த 2 இலத்திரனையுமே ஏற்று அது கல்சியம் 2+ ஆக மாறிடும்.
அதே மாதிரி சேர்வைகளில் ஃப்ளோரின் எப்பயுமே -1 ஒட்சியேற்றினை தான் எடுக்கும். சேர்வைகளில் ஃப்ளோரின் எப்பயுமே ஃப்ளோரின் மட்டும் -1 ஒட்சியேற்றினை தான் எடுக்கும். ஏனென்றால் ஃப்ளோரினுக்கு தான் மின்னெதிர்த்தன்மை கூட. இப்போ மின்னெதிர்த்தன்மை கூடன்னா அவர் இலத்திரனை கவர்ந்து வச்சிருக்கிற ஆற்றல் அவருக்கு தான் கூட. இப்போ இலத்திரன் வந்தா அவர் மைனஸ். இப்போ இதே உதாரணத்துக்கு என்ன எப்போ எடுத்தோம்னா சோடியம் என்ன செய்யும், இலத்திரனை வழங்கும், குளோரின் ஏற்றுக்கொள்ளும். ஓகே, இவர் மைனஸ், இலத்திரன் ஏற்றுக்கொள்றதால மைனஸ், இவர் வழங்குறதால இவர் பிளஸ். இதே ஓஎஃப் டூ என்ற ஒரு பங்கீட்டு வழி சேர்வைக்கு போயிடுவோம். ஓஎஃப் டூ என்ற பங்கீட்டு வழி சேர்வையில் ஆக்சிஜனும் இருக்குது, குளோரினும் இருக்குது. இலத்திரன் யாருக்கிட்ட இருக்குமெண்டா, ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் மின்னெதிர்த்தன்மை 3.5, குளோரினுக்கு கிட்டத்தட்ட 4, ஆக்சிஜனுக்கு கிட்டத்தட்ட 3.5. அப்போ யாருக்கிட்ட இலத்திரன் நிற்க போகுதுன்னா குளோரினுக்கிட்ட. இப்போ குளோரினுக்கு ஏற்றம் எப்படி இருக்குமெண்டா, மைனஸ், ஒரு தூண்டப்பட்ட மைனஸ் ஏற்றம் வரும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இலத்திரன் குளோரின் கிட்ட நிற்கும், அப்போ தூண்டப்பட்ட ஏற்றம் மைனஸா இருக்கும், அப்ப இவருக்கு பிளஸ் வந்துடும். ஆக்சிஜனுக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த குண்டால ஒரு பிளஸ் வரும். இங்க ஆக்சிஜன் என்னன்னா பிளஸ் 2, குளோரின் ஆக்சிஜன் இந்த குளோரினுக்கு -1, இவருக்கு என்னன்னா -1. குளோரின் எந்த சேர்வு என்றாலும் சரி, குளோரின் மட்டும் ஆக்சிஜன் -1 தான் எடுக்கும். அடுத்தது ஆக்சிஜன். ஆக்சிஜன் எப்பயுமே 4 வகையான ஒட்சியேற்றம் பெறப்போகுது. 4 அவருடைய சேர்வையை பொறுத்து. பொதுவாக ஒட்சிஜனை பொறுத்த வரைக்கும் -2 ஒட்சியேற்றம் எடுக்கும். ஏனென்றால் குளோரினுக்கு பிறகு அது கூடியதான ஒட்சியேற்றம், அதி கூடிய அளவான மின்னெதிர்த்தன்மையை கொண்டது ஆக்சிஜன் தான். ஸோ அவர் இப்போ பெரும்பாலும் சேர்வையில் என்ன ஒட்சியேற்றம் எடுப்பாருன்னா -2. உதாரணத்துக்கு H2O பார்த்துடுவோம். இதுதான் H2O கட்டமைப்பு. இப்போ இதில் ஆக்சிஜனுக்கு மின்னெதிர்த்தன்மை கூட என்றதால இலத்திரன் ஆக்சிஜனுக்கிட்ட நிற்கும். இப்போ இவருக்கு இதால ஒரு -1 வரும், தூண்டப்பட்ட ஏற்றம் -1. இங்கே இதால ஒரு -1 வரும் இந்த கொண்டால். அப்போ இவர் ஒட்சியேற்ற எண் எவ்வளோன்னா -2. இது -1 என்றதால இது +1, இதுவும் +1. இங்கே இலத்திரன் இங்கே நிற்குது, அதால இவர் +1 எடுப்பார். அப்போ ஹைட்ரஜன் பொதுவாக +1 எடுக்கும். இலத்திரன் ஆக்சிஜனுக்கிட்ட நிற்கிறதால அது -1. குளோரினுக்கு பிறகு எப்பயுமே ஆக்சிஜன் பொதுவாக மின்னெதிர்த்தன்மை கூடுனது. அப்போ அது பொதுவாக -2 ஆக்சிஜேற்ற எண்ணை எடுக்கும். ஓஎஃப் டூவில் மட்டும் +2 எடுக்கும். ஓஎஃப் டூவில் மட்டும்தான் பிளஸ் என்ற ஆக்சிஜேற்ற எண்ணை ஆக்சிஜன் எடுத்துக்கொள்ளும். தரைக்கு இதில் பெரிய காட்டின மாதிரி என்னென்னா ஆக்சிஜனோட மின்னெதிர்த்தன்மை கூடுனது குளோரின் மட்டும்தான். அடுத்தது பரஆக்சைடுகளில் ஆக்சிஜனை பார்த்தீங்கன்னா H2O2 கட்டமைப்பு இருக்கும். இதில் இடம் இல்லாமல் இருக்குது, இங்கே தனி எடுத்து H2O2 இந்த ஒரு பரஆக்சைடு எடுத்துக்கொள்வோம். ஆக்சிஜன் இதுதான் கட்டமைப்பு, பரஆக்சைடு அது வரதில்லை தான் இருந்தாலும் ரைட், இதுதான் பரஆக்சைடு கட்டமைப்பு. இங்கே மழை தெரியும் ரைட். பரஆக்சைடுகளில் ஆக்சிஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் இல்லை. அப்போ இவருக்கு இடையில் என்ன வராதுன்னா ஒட்சியேற்றம் வராது. இந்த இவங்களுக்கும் இவங்களுக்கும் இடையில் இருக்கிற ஒட்சியேற்றம் 0, இந்த பிணைப்பால் வராது. நான் இங்கே பார்த்தீங்கன்னா இலத்திரன் ஆக்சிஜனுக்கிட்ட நிற்கும். அப்போ இவருக்கு -1, இவருக்கு +1. இங்கே இவர்கிட்ட இலத்திரன் நிற்கும் ஆக்சிஜனுக்கிட்ட, அப்போ இவருக்கு -1, இந்த குண்டால இவருக்கு +1. அப்போ இந்த ஆக்சிஜன் எடுத்தீங்கன்னா ஒட்சியேற்ற என்னன்னா -1 இருக்கும். அப்போ பரஆக்சைடுகளை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் ஒட்சியேற்ற -1 இருக்க போகுது. பரஆக்சைடுகளில் ஆக்சிஜன் ஒட்சியேற்ற -1. அடுத்தது சூப்பர்ஆக்சைடுகள், அதாவது மேல் ஆக்சைடுகள். உதாரணம் என்னன்னா கே2 ஓ2 இப்படி சூப்பர்ஆக்சைடுகள் எல்லாத்துலேயுமே ஒட்டு மைனஸ் ஆகாது. அது ஆக்சிஜேற்ற எண்ணையாக இருக்குன்னா -1 0 இருக்கு. -1 0 இருக்கு சூப்பர்ஆக்சைடுகளில். ஆக்சிஜன் ஆக்சிஜேற்ற -1 0 இருக்கு.
அதை நோட்ஸ் எழுதி கொள்ளுது. உன்னை தனித்தனியே எழுதி சொல்ற போல அதை எழுதிட்டு வந்தீங்கன்னா ஓகே. அடுத்தது ஐதரசன்ற உச்சியத்துவம் பொதுவாக, ஐதரசன்ற உச்சியத்துவங்கள் பொதுவாக பிளஸ் ஒன்னா இருக்கு எல்லா இடத்துலையும். ஆனா உலோக ஐதரைட்டுகள்ல மட்டும், உலோக ஐதரைட்டுகள்ல மட்டும் சோடியம் ஹைட்ரைட் இதுல பாத்தீங்கன்னா சோடியத்துக்கு மின்னிறுத்தன்மை கூட ஹைட்ரஜனுக்கு மின்னிறுத்தன்மை கூட பார்த்தோம்னா ஹைட்ரஜனு கிட்ட கூடுதலா இருக்கும். ஏனென்றா ஆவர்த்தனத்தின் வழியே போக்குள்ள மின்னிறுத்தன்மையை பார்த்தோம். ஆவர்த்தனத்தின் வழியே போக்குள்ள இதான் ஆவர்த்தன அட்டவணை என்றா ஆவர்த்தனத்தின் வழியே போகுது மின்னெதிர்த்தன்மை கூடும். மின்னெதிர்த்தன்மை கூடும் கூட்டத்தின் வழியை கீழ் நோக்கி வரக்குள்ள மின்னெதிர்த்தன்மை குறைந்து கொண்டு வரும். ஏனாவது மின் எதிர்த்தன்மை, எதிர்த்தன்மை ஆவர்த்தனத்தின் வழியே போகுள்ள கூட போகுது, கூட்டத்தின் வழியே வர்றது குறைய போகுது. அப்ப இங்கதான் ஹைட்ரஜன் இருக்கும், அதுக்குள்ளதான் சோடியம் இருக்க போகுது. அப்போ ஹைட்ரஜனுக்கு பெருசா சோடியத்துக்கு பெருசான்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜனுக்கு தான் மின்னிறுத்தன்மை கூடும். அப்ப யாரு பிளஸ் எடுப்பாருன்னா சோடியம் எடுக்கும், யாரு மைனஸ் எடுக்கணும்னா மின்னிறுத்தன்மை கூடியது மைனஸ் எடுக்கணும். அப்ப உலோக ஐதரைட்டு தெரியல சோடியம் ஹைட்ரைட் எடுத்தோம்னா யாருக்கு மின்னிறுத்தன்மை கூட இந்த ஐதரசனுக்கு. அப்ப இவருக்கு ஒட்சியேற்றேன் இங்க மைனஸ் ஒன் இதுல பிளஸ் ஒன். இதே மாதிரி தான் கேஎச் பொட்டாசியம் ஹைட்ரைட் எடுத்தோம்னாலும் இவருக்கு மைனஸ் ஒன் அறியும், பொட்டாசியத்துக்கு பிளஸ் ஒன் அறியும். ஓகே, அப்ப இவ்வளவுதான் ஒட்சியேற்று என்கிற பொதுவா பொதுவா நாங்க பார்க்க வேண்டிய. அடுத்தது மூலக்கூறு ஒன்றில் அல்லது பல்லனாயன் ஒன்றில் அல்லது சேர்வை ஒன்றில் உள்ள அணு ஒன்றின் ஒட்சியேற்று எண்ணை கிழிவதற்கு குறைய வைக்கக்கூடிய அடிப்படை விதிகள். முதலாவது விதி, சேர்வை ஒன்றில் காணப்படும் எல்லா அணுக்களினதும் ஒற்றியேற்று எண்களின் கூட்டுத்தொகை பூஜ்ஜியம். எந்த சேர்வை என்றாலும் அதுல காணப்படுற ஒற்றியேற்று எண்கள் கூட்டுத்தொகை பூஜ்ஜியமா இருக்கும். அல்லது அயன் ஒன்றில் உள்ள எல்லா அணுக்களினதும் ஒற்றியேற்று எண்களின் கூட்டுத்தொகை அவ்வயனின் ஏற்றத்துக்கு சமனா வரும். அதாவது ஏதாவது ஒரு அயன் இருக்குமெண்டா பிளஸ்ஸோ மைனஸோ உள்ள அயன்கள் இருக்குமெண்டா அதோட ஒற்றியேற்று எண்கள் கூட்டுத்தொகை அந்த அயன்கள் ஏற்றத்துக்கு சமனா வரும். மேலருகிற ஏற்றத்துக்கு சமனாக வரப்போகுது. உதாரணம் பார்த்துருவோம் பாருங்க. உதாரணத்துக்கு பிஹெச் த்ரீ எடுப்போம். இதுல பொஸ்பரஸின் ஒட்சியேற்ற எண்ணை கணிக்கப்படும். பொஸ்பரஸின் ஒட்சியேற்ற எண்ணை தான் கணிக்கப்படும். எனக்கு ஐதரசன்ற ஒட்சியேற்ற எண் தெரியும், பொதுவாக எத்தனை வருமெண்டா பிளஸ் ஒன்னா இருக்க போகுது. இப்போ பொஸ்பின்ல பொஸ்பரஸின் ஒட்சியேற்ற எண் தேவை. அப்ப ஐதரசனை பொறுத்த வரைக்கும் மூணு ஐதரசன் இருக்குது. அப்ப மூணு தர பிளஸ் ஒன் உண்டு. அப்ப மூணு தர உண்டு மூன்று சமன் சைபரா வரும். அப்ப பொஸ்பினை கணிக்க மாட்டா இந்த மூணு தர உண்டு மூன்று அங்கால போயிருமெண்டா மைனஸ் ஒன்னா வரும். அடுத்தது ரெண்டாவது H2SO4ல சல்பர் ஒட்சியேற்ற எண், H2SO4ல சல்பர் ஒட்சியேற்ற எண் பாருங்க. ஐதரசன் ஒட்சியேற்ற எண் எனக்கு தெரியும், பிளஸ் ஒன் ஐதரசன் பிளஸ் ஒன் அறிக்கும். சல்பருக்கு தான் கணிக்க போறோம். ஆக்சிஜனுக்கு ஒன்றுக்கும் மைனஸ் ரெண்டு, மொத்தமா நாலு ஆக்சிஜன் இருக்குது. அப்ப பாருங்க ஐதரசனுக்கு ரெண்டு தர பிளஸ் ஒன், சல்பர்றது தேவை ஆக்சிஜன் இல்லை. நாலு ஆக்சிஜன் இருக்குது ஒன்றுக்கு மைனஸ் ரெண்டு, அப்ப நாலு தர ரெண்டு எட்டா வரப்போகுது. அப்ப இங்க ரெண்டு பிளஸ் ரெண்டு இங்க மைனஸ் எட்டு கூட்டினோம்னா இதுக்குள்ள மைனஸ் சிக்ஸ் என்று வரும். இது அங்கால கொண்டு போயிட்டோம்னா பிளஸ் சிக்ஸ் என்று வரும். அடுத்தது இது வந்து சேர்வு பயனுக்கு பார்ப்போம். சிஓ த்ரீ டூ மைனஸ் இருக்குதுண்டா, சிஓ த்ரீ டூ மைனஸ் அந்த ஒரு அயன் இருக்குது. அப்ப அதுக்கு ஒட்சியேற்ற எண்ணை பார்த்துக்குவோம். சொல்லியிருக்கிறேன் அயன்ற ஒட்சியேற்ற எண்கள் அந்த அயன்ற ஏற்றத்தின் கூட்டுத்தொகைக்கு சமனாரிக்க போகுது. இப்போ கார்பன் இருக்குது, கார்பன் ஒட்சியேற்ற எண் தான் கேள்வி. அப்போ சி கார்பன் சக ஆக்சிஜன் மூன்று ஆக்சிஜன் இருக்குது, ஒரு ஆக்சிஜன் பொதுவாக மைனஸ் டூ எடுக்கும். ஆக்சிஜன் விதிவிலக்கான ஒட்சியேற்ற எண்கள் எடுக்கிறத மேலே பார்த்தோம், அதெல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க. அப்போ இங்கே மைனஸ் டூ இருக்குது. அப்போ மூன்று தர மைனஸ் டூ எத்தனை வரப்போகுதுன்றா ஆறு. அது சமன் இந்த ஒற்றியேற்ற என்ற கூட்டுத்தொகை, சாரி அதில் ஏற்றத்தின் கூட்டுத்தொகைக்கு என்ன சமனா இருக்குமோனா இங்கே வர ஒற்றியேற்ற என்ற அதில் ஏற்றத்தின் அளவு அதில் ஒற்றியேற்ற எண்கள் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும். அப்போ இது மூன்று தர
r அறிக்க போகுது அதாவது -r மைனஸ் ஆர் அங்க அளவு கொண்டு போயிட்டேன்னா பிளஸ் ஆறா மாறும் ரெண்டையுமே கூட்டின மட்டும் ஆன்சர் பிளஸ் நாலு வரும். அடுத்தது SO4 2 மைனஸ் நீங்க கணிக்க போறீங்க HNO3 இடையில நைதர் சென்று நீங்க கணிக்க போறீங்க NO3 மைனஸ்ல நைதர் சென்று ஒன்சியேற்ற நீங்க கணிக்க போறீங்க.